ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் சுற்றுலா. இன்றைக்கி நம்ம துபாய் சுற்றுலாம் பகுதியில் இறால் முந்திரி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் முந்திரி. இது முந்திரி கசகசா ரெண்டுமே சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு 10 முந்திரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டு பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். நார்மல் சைஸ் வெங்காயம் 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் கால் மூடி தேங்காய் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், மல்லித்தலை. வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி இறால் முந்திரி குழம்பு பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி மாதிரி வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் பச்சை மிளகாய், தக்காளி ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட இறாலை நம்ம நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இறாலை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது கூடவே நம்ம முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதனுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதங்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. நம்ம இது கூட அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட், அதாவது முந்திரி கசகசா ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இறால் முந்திரி குழம்பு நமக்கு ரொம்ப டேஸ்டியாகவே ரெடி ஆகிடுச்சு. நான் இதை உங்களுக்கு இன்னொரு பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன், பாருங்கள். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.